ஓம் சாந்தி. சகோதர சகோதரிகளே, நாம் இன்று நம்முடைய அல்லாஹ் சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவனுடைய ஞானத்தை தான் நாம் கேட்கப் போகின்றோம். அவரைத்தான் வெவ்வேறு தர்மங்களில் வெவ்வேறு முறைகளில் இறைவனைத்தான் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லா தர்மங்களிலுமே இறைவன் இறுதியிலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி சொல்லப்பட்டதை போல் இறைவன் இப்போது இந்த உலகம் இப்போது அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி தூய்மையற்ற உலகத்தை மீண்டும் தூய்மையாக்குவதற்காகத்தான் இறைவனே வந்து இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை நாம் நமக்கு ஏன் புரியவில்லை என்றால், நாம் அந்த அளவிற்கு சக்தி இழந்திருக்கின்றோம். நாம் பல பிறவிகளாக பிறவிகள் எடுத்து எடுத்து பல பாவக்கர்மங்களை செய்து செய்து நாம் சக்தியை இழந்து விட்டோம். அதனால் இறைவனே வந்து இந்த ஞானத்தையும் நாம் யார் என்பதையும் இந்த உலகத்தின் முதல் இடை கடையை பற்றிய முக்காலத்தையும் நமக்கு உணர வைக்கின்றார். அவர் இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்து அவர் மூலமாக நம்மை, அதாவது பிரம்ம குமார குமாரிகளை தத்தெடுத்து நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறும் இன்றைய ஞானத்தில் சுருக்கமான பகுதியை மட்டும் நாம் இன்று பார்ப்போம். இறைவன் கூறுகின்றார், நம்முடைய தந்தையைத்தான் நாம் இறைவன் பாபா என்று அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட இறைவன் குழந்தைகளாகிய நமக்கு கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான யாத்திரையை கற்றுக் கொடுப்பதற்காக உண்மையான வழிகாட்டியாக வந்திருக்கின்றார் நம்முடைய இறைவன். அவருடைய யாத்திரையில் முக்கியமானது தூய்மையாகும். நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை எரித்து நாம் மீண்டும் தூய்மையடைய வேண்டும். கேள்வி: செய்தியை கூறுபவர் அல்லது தூதுவருடைய குழந்தைகளாகிய நாம் எந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் விவாதம் செய்யக்கூடாது என்று நாம் இப்போது பார்ப்போம். அதாவது, செய்தியை கூறுபவருடைய குழந்தைகளாகிய நாம் அனைவருக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். தன்னை நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக இந்த யோக அக்னி மூலமாக நம்முடைய பல பிறவிகளுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். மற்றபடி வேறு விஷயங்களில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவதால் எந்த லாபமும் கிடைப்பதில்லை. இதை கருத்தில் நாம் கொண்டு நாம் இந்த தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் ஆஸ்திகர்கள் ஆகட்டும். இந்த ஞானத்தை அனைவரும் கேட்டு தூய்மையாக இருந்து பலனை அடைவதன் மூலமாக நமக்கும் அதில் லாபம் உண்டு. அதாவது, பலருடைய வாழ்விலே நாம் ஒளி ஏற்றுவதன் மூலம் நமக்கும் அந்த சேவைக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது, நாம் உண்மையான தீர்த்தவாசிகள் என்பதை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் கண்டிப்பாக அறிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. நாம் மிகவும் தூய்மையானவர்களாக ஞானம் நிறைந்தவர்களாகத்தான் நாம் இந்த பூமியிலே பிறவி எடுக்க வந்தோம். பல பிறவிகளை எடுத்து எடுத்து இப்போது நாம் தூய்மையை இழந்து விட்டோம். எனவே மீண்டும் தந்தையின் ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலும் உண்மையான தூய்மையான பிராமணராக வேண்டும். இப்போது நாம் சூத்திரர்களாக தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் தூய்மையானவர்களாக ஆவதற்காக நாம் தந்தையின் ஞானத்தை கேட்க வேண்டும். நாம் சிறிதளவு கூட தவறாக போய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட தூய்மையான நிலையை நாம் இப்போது உருவாக்க வேண்டும். பாபா எதை நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றாரோ அதை நாம் புத்தியிலே புரிந்து வைத்து கொண்டு பாவகர்மங்கள் செய்யாமல் நாம் தூய்மையான நிலையிலிருந்து அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். முயற்சி செய்து நாம் சம்பூர்ண தூய்மை என்ற உயர்ந்த குறிக்கோளை நாம் அடைய வேண்டும். பாபா நமக்கு தினந்தோறும் அனுபவங்களையும் நமக்கு புத்திகளையும் யுத்திகளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
நாம் புத்தியினுடைய கூர்மை மற்றும் ஆத்மாவுடைய லேசான தன்மைதான் நம்முடைய பிராமண வாழ்க்கையினுடையத பர்சனாலிட்டியாகும். மேலும் நம்முடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள். அதாவது இறைவனே வந்து கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேட்டு தூய்மையடையுங்கள். ஓம் சாந்தி.